பத்மினி, நாம கவிதாவை போய் பார்த்து பேசின விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லாதம்மா. ஆமாம்மா, நாம அவங்கள போய் பார்த்தோம், அவ நம்ம கூட சண்டை போட்டான்ல சொன்னா உங்க அப்பா இன்னும் கோவப்படுவாரு. அப்புறம் நம்மளால அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது. இத பாரு, எதுவா இருந்தாலும் ஆற போட்டு அப்புறமா பேசிக்கலாம். ஏதோ சும்மா பார்க்க வந்தோம்னு சொல்லிக்கலாம். அங்க போன விஷயத்தை எந்த சூழ்நிலையிலயும் காமிச்சுக்காத. என்ன சரிங்கத்த? வாங்க சம்பந்தி, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க மாப்பிள்ள வேலைக்கு கிளம்பிட்டாரு. பக்கத்து தெருவுல அத்தையோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமே தான். அப்புறம் என்னமா சொல்றா உன் தங்கச்சி? யாரு? தேன்மொழியாப்பா? தேனு? ஆ வரேன் அக்கா. இங்க வா. காலேஜ்க்கு போலையா நீ? செமஸ்டர் ஹாலிடேஸ், நான் ஒரு வாரமா வீட்ல தான் இருக்கேன். இந்த தங்கச்சி சொல்லிட்டா, அந்த தங்கச்சி என்னமா சொல்றா? கவிதாவிய சொல்றீங்க இல்லையே? அவ ஏதோ சொல்லலையே. அவகிட்ட நான் பேசவே இல்லப்பா. எங்கப்பா, ஒரு போன் கூட பண்ணல. நீங்க தான் சொல்லிட்டீங்களே இனிமே அவளுக்கும் நமக்கும் ஒண்ணும் இல்லைன்னு. சரி, உங்க கோவம்லாம் குறையட்டும், அப்புறமா பேசிக்கலான்னு நானும் எதுவும் பேசலப்பா. ஏன்பா, உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? இத பாருமா, அவ எங்கிட்ட பேசுறாளோ இல்ல உங்ககிட்ட பேசுறாளோ இல்ல மொத்தமா நம்மளை அவமானப்படுத்தி பேசுறாளோ அது பிரச்சனை இல்ல. ஆனா உன் மாமியார பேசுறதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இப்பதான் எனக்கு அவ போன் பண்ணா. என்ன ஆள் மாத்தி ஆள் தூது அனுப்புறீங்களான்னு என்ன கேக்குறான். உன் மாமியார பத்தி சொல்லி கண்ணாபின்னான்னு சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும் அங்க போன விஷயமே எனக்கு தெரிஞ்சது. எதுக்குமா அவமானப்பட்டதெல்லாம் பத்தாதா? அவங்க தான் ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா? நீங்க ரெண்டு பேரும் போய் புதுசா புத்தி சொல்ல போகணுமா? புத்தி சொன்னா கேட்டுக்கிற பிள்ளையா இருந்தா நம்ம போலாம். இதான் நம்ம மான மரியாதையை கூறு போட்டு விக்கிறதுலயே குறியா இருக்குதே. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு என்ன தண்டனை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிட்டு இருக்கம்மா. அது ஏன் பாவம், நான் தூக்கி சுமக்கிறேன். நீங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணீங்க? எதுக்கு அவகிட்ட போய் அவமானப்படணும்? சம்மந்தி, சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க. நான் தான் பத்மினியை பிடிவாதமா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சமாதானம் பேச போனேன். யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம மனசு ஐயோ அம்மான்னு பதறும். இது நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? அதை தெரிஞ்சே விரோதி வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கலாமா? மனசு கேட்கல சம்பந்தி. எப்படியாவது கையில கால விழுந்தாவது சமாதானப்படுத்தி கவிதாவை கூட்டிட்டு வந்துடலாம் தான் போனோம். நடக்காது சம்பந்தி. எனக்கு மட்டும் என்ன, என் பொண்ணு இப்படி எங்கேயாவது இருந்து கஷ்டப்படணும்னு எண்ணமா? நடக்கவே நடக்காது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முட்டி மோதி மண்டை உடைச்சுக்கணும் சொல்லுங்க. என் மூணு பொண்ணுங்கள்ல அவ மட்டும் ஒரு மாதிரி தனி ரகம். எந்த ஒரு முடிவையும் ரொம்ப சரியா எடுப்பான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயத்துல கூட இதுதான்பா இப்படிதான்பான்னு எனக்கு புத்தி சொல்லுவா. நானே தப்பு பண்ணா கூட
நீங்க பண்ணாலும் தப்பு தப்பு தான்பான்னு சொல்லுவா. அண்ணா அவ எப்படி இப்படி மாறனானு எனக்கு தெரியல சம்பந்தி. பாத்தீங்களா அப்படிப்பட்ட பொண்ணே மனசு மாறி அவங்க பண்ண போதனையில மயங்கி போயிருக்கானா நாம தான அது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எப்படி சம்பந்தி புரிய வைப்பீங்க சொல்லுங்க. இவள பெத்தி 20 வருஷமா வளத்து உள்ளங்கையிலே வெச்சு தாங்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதறி அழுது எப்படி எல்லாம் அவள வளத்து இருப்பேன். யாரோ ஒருத்தங்க 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்கன்னு பெத்த அப்பனையே வேணாம் தூக்கி போட்டு போயிட்டால. இத்தனை நாள் அவ எடுத்த முடிவு மாதிரி இந்த முடிவும் சரியா தான் எடுத்திருக்கா. சம்பந்தி நீங்க ஏதோ விரக்தியில பேசுறீங்க. முடியாம பேசுற சம்பந்தி ஏலாம. இதுக்கு மேல என் பொண்ணே அந்த நெருப்புல இருந்து வெளியே தூக்கிட்டு வர முடியாதுங்கிற ஏமாற்றம். கண்ணுக்கு எதிரே என் பிள்ளைய நான் தொலைச்சிட்டேன். இருக்கங்களா என்ன சொல்வாங்க பாத்தியா? அம்மான் ஒருத்தி இருந்திருந்தா இந்த பொண்ணு இப்படி போயிருக்குமான்னு கேட்பாங்க. என் பொண்டாட்டி இறந்ததை விட இதுதான் சம்பந்தி எனக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன கேட்கற மாதிரி வச்சிட்டாளே. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. தேவேந்திர வளர்த்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சுங்கிற அவ பேர் மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கும். அதை எப்படியா சரி பண்ணணும்? இல்ல தேவேந்திர பொண்ணுங்களை வளர்க்க தெரியாம வளர்க்கல, சரியா தான் வளர்த்திருக்கான். பொண்டாட்டி இறந்து போனாலும் பிள்ளைங்களை நல்லா தான் வளர்த்திருக்கான்னு பேர் வரணும். பண்றேன். என் பொண்ணு தேன்மொழி இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்ப நடந்த எல்லா அவ பேரையும் நான் துடைக்கிறேன். அப்பா நீங்க அவசரப்படாதீங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் அவகிட்ட பேசுறேன்ப்பா. வேணாமா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன். மேற்கொண்டு நீ என்ன நோகடிக்காத, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். சொல்றது எதுவும் புரியல. கவிதா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்பாவோட சண்டை போட்டு நீ உங்க வீட்டை விட்டு வந்தது மட்டும் எனக்கு பிடிக்கல. நான் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டதுனால தான் என் லைஃபே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். அப்பா அம்மா கெட்டவங்கன்னு நானே சொல்ல கூடாது. அதே சமயம் என்ன மாதிரி இருக்கிற உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த உண்மையை சொல்றதுல தப்பில்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இவங்களை நம்பாத. இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. இவங்களை நம்பி உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. சத்தியமா நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. பிளீஸ் புரிஞ்சுக்க. இப்படிக்கு நித்யா. ரெண்டு பேரும் லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க. என்னை பார்த்ததும் ஷாக் ஆகுறீங்க. என்னன்னு காமிங்க. சஞ்சய், என்ன இது? நாங்க பொண்ணுங்க, எங்களுக்குள்ள ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், அதை போய் பார்க்க வரீங்க? ஓ சாரி. இந்தடா, நீ இங்கதான் இருக்கியா? சரி போ, உள்ள ஜூஸ் வச்சிருக்கேன், எடுத்து குடிப்போ. இந்தாமா ஜூஸ் எடுத்துக்க. யானை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இவளே இவ வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாமா. நீ ஜூஸ் குடிமா. சொல்லக்கூடாது. அத குடுமா. அப்பா, ஒருவேளை நம்ம சூர்யா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமோ? பாவமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத நாமளே என்கரேஜ் பண்ணனா வேற யாருப்பா பண்ணுவா? இப்ப நான் எப்படி சூர்யாவை சென்டிமெண்டா ராசியா நினைச்சனோ அதே மாதிரி தானே பாபுவும் நினைச்சிருப்பாரு. முதல் மேரேஜுக்கு நான் அவங்க எல்லார்கிட்டையும் இவ்வளவு போராட வேண்டி இருந்துச்சு. அவங்களுக்கு ரெண்டாவது மேரேஜ், அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. இத கூட புரிஞ்சுக்காம யாராவது என்னமோ சொல்லிடுவாங்கன்னு பயந்தா என்னப்பா அர்த்தம்?
இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நம்ம சரின்னு சொல்லிருந்தா வரவங்க எல்லாரும் நம்மள வாழ்த்துவாங்களே தவிர யாரும் நம்மள தப்பா பேச மாட்டாங்கப்பா. அவங்க அக்கா ஒண்ணு பாபு யாருக்கு தெரியாம இழுத்துட்டு போய் தாலி கட்ட நினைக்கலையே. எல்லாரும் சம்மதத்தோட தான் நடக்க போகுது. அத தப்பு நாம எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் என்னடா மறந்து போச்சா? ஆமாமா. அது சரி, வேற என்ன சொன்னா? ஏதோ ஒன்னு சொன்னாலே. ஒண்ணுலமா. அதான் எல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஒண்ணு இல்லங்கற. என்னடா குடும்பத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து உன்ன பிரிக்கணும்னு திட்டம் போட்டாளா? அப்படி இல்லமா. பேசாம இருடா, இதெல்லாம் எந்த விதத்துக்கும் நல்லது இல்ல. இல்லமா, சூர்யா பேசுனது நியாயமா இருந்துச்சுமா? நியாயம்னே வெச்சுக்குவோம், ஆனா நாம கேக்குறது நியாயம் இல்லையா? அதெல்லாம் அநியாயமா? நீதானடா சொன்ன உன் கல்யாணம் ஸ்பெஷல்னு, அதை எதுக்காகடா நாம விட்டு கொடுக்கணும்? எங்க காலத்துல எல்லாம் கல்யாணத்தோட போட்டோ 100 கதை சொல்லோ. அத நாங்க பொக்கிஷமா வச்சி அடிக்கடி திறந்து திறந்து பாத்துப்போம். அப்படி ஒவ்வொரு வாட்டி திறந்து பாக்குறப்போ கல்யாணத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே புதுசா ஞாபகத்துக்கு வரும். விஞ்ஞான முன்னேறிடுச்சுங்கிற பேர்ல நீங்கெல்லாம் இந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்கடா. எதையாவது ஒன்னுன்னு உனக்குன்னு வச்சுக்கலாம்ல? இப்பவும் சொல்றேன்பா, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த மன வருத்தமும் இல்ல. பாவம், அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை தானே நாங்க வேணாங்கிறோம், மத்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம்ல. இந்த ஒரு விஷயத்தை தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க, அப்ப அவங்களாவே இதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போனோம்ல, அதை விட்டுட்டு சும்மா நம்ம பையனை கூப்பிட்டு தூண்டி விட்டுட்டு இருந்தா என்னதா அர்த்தம்? இல்லங்க, இது சும்மா விட கூடாது. அந்த பொண்ணு கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு தான் வைக்கணும். இது இப்படி எல்லாம் விட்டா சரி வராது. நாம தான் வேணும்னு போராடணும். அதுக்காக இப்படி எல்லா விஷயத்தையும் சூர்யாவே கையில எடுத்துக்கிட்டு வழக்கமான மருமகளா மாறினா அது எப்படிங்க? வாங்க மாப்ள, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட உட்காருங்க, உட்காருங்க. என்ன மாப்ள, என்ன சாப்பிடுறீங்க? தண்ணி மட்டும் கொடுங்க. மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு. சரிப்பா. வந்து நாளைக்கு கடை ஓபன் பண்றோம், அதுக்கு பூஜை வச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாரும் அதுக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரமா ப்ள? அப்புறம் அந்த கடையில சூர்யாவும் ஒரு முக்கியமான பார்ட்னர் தான், அதனால அவளுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க எல்லாரும் தைரியமா என்ன வேணாலும் கேட்கலாம். ஐயோ, நாங்க என்ன மாப்ள கேட்க போறோம்? இல்ல இல்ல, நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சரி, அப்போ நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்கம்மா, பாருங்க வந்துடுறோம். என்ன ஈஸ்வரி, இது யார் வர போறான்னு பார்க்க மாட்டியா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பியா? எங்க நம்ம வீட்டுல பேசுறதுக்கு ரகசியமாவா பேச முடியும்? அது சரி, இப்ப நீ பேசந்த அவர் கேட்டிருந்தா என்ன ஆகிறது? எனக்கு என்னவோ அவர் எதையும் கேட்டிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஒருவேளை கேட்டிருந்தா? ஒரு தப்பு இல்லைங்க, நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி யோசனையே வராதில்ல.